Welcome to INR's Kitchen. இன்னைக்கு நம்ம இந்த ரெண்டே பொருளை வச்சு ஏழு நாளுக்கு ஏழு வகையான சட்னி ஏழு ஃப்ளேவர்ல எப்படி அடைக்கிறதுன்னு நான் உங்ககிட்ட காமிக்க போறேன். ஏழுமே நல்லா ஹெல்த்தியான சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இப்போ அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்றேன். புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு, பெரண்டை, தனியா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். எள்ளு, எள்ளும் வறுத்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். வேர்க்கடலை, வேர்க்கடலை வறுத்து தோல் எடுத்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஏழு வகையான சட்னி நான் எப்படி செய்கிறதுன்னு உங்ககிட்ட காமிக்கிறேன், பாருங்கள். வாங்க, இப்போ நான் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா தாராளமாக எண்ணெய் விட்டுக்கிட்டேன். எண்ணெய் காஞ்சோடனே அதில் வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை சேர்த்து நான் ஏழு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏழு ஃப்ளேவரில் அரைச்சி காமிக்கிறதுனால நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தக்கன நீங்கள் அரைச்சிக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். அதனால் வெங்காயம் வதங்கிட்டே இருக்குது. நம்ம அதுக்குள்ளே இந்த பக்கம் பெரண்டையை வதக்கலாம். அப்போ உங்களுக்கு வெங்காயம் வதங்குற நேரத்துக்குள்ளே பெரண்டை வதங்கிடும். பாருங்க, இந்த பக்கம் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அதில் பெரண்டையை சேர்த்துக்கோங்க. நான் பெரண்டை எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறது ஏற்கனவே பெரண்டை பவையில் செய்கிறதுல நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்து கூட நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா கலந்து விடுங்க. உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரண்டை வந்து இந்த பச்சை கலரே இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா செவக்க வதக்கிடணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த அரிப்பு தன்மைங்கிறது சுத்தமாக இல்லாமல் இருக்கும். பாருங்கள், அது பாட்டு வேகட்டும். பெரண்டை நல்லா வதங்கிட்டே இருக்கு. பாருங்கள், நம்ம வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா கண்ணாடி மாதிரி வெங்காயம் வதங்கினா போதும். வதங்கினோட நம்ம தக்காளி சேர்த்துடலாம். தக்காளியும் ஏழு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிளகாத்தூளை வெங்காயத்தில் போட்டு அது லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இந்தளவுக்கு கலந்துட்டு நம்ம தக்காளி சேர்த்துடலாம். கலந்து நல்லா கலந்து விடுங்க. தக்காளி நல்லா வெந்து நல்லா கூலாக கரையணும்னு இல்லை, நல்லா வேகணும். அந்தளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டேன். அது பாட்டு மெதுவாக வேகட்டும். இங்கே பாருங்கள், இங்கே பெரண்டை இந்தளவு வெந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் கலர் மாறிச்சுன்னா நம்ம பெரண்டையை ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு பெரண்டை பச்சை கலரே இல்லாமல் நல்லா கலர் மாறி வேகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டு இதை அப்படியே நம்ம மெதுவாக அரிச்சு எடுத்துடலாம். நம்ம எடுத்துட்டு இதில் இஞ்சி பூண்டு போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு எடுத்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இஞ்சி பூண்டு ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதே எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த இஞ்சி பூண்டு வதங்குறதுக்குள்ள இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி வெந்துருச்சு பார்த்தீங்களா. நல்ல தக்காளி சாஃப்டாக அந்த தக்காளியுடைய பச்சை ஸ்மெல்லே இல்லாமல் வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதில் நான் ஏழு ஃப்ளேவர் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கை கொத்தமல்லி, இதில் ஒரு கரண்டி இந்த சூடோட இந்த வெங்காயம் தக்காளி அப்படியே எடுத்து இங்கே பாருங்கள் இது மாதிரி போட்டு நீங்கள் அடுப்பில் போட்டு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வெறும் இந்த ஒரே ஒரு ஃப்ளேவர் சட்னி மட்டும் செய்கிறீங்க அப்படின்னா இந்த வெங்காயம் தக்காளியில் கொத்தமல்லியை போட்டு கலந்துட்டு மூடி வச்சிடலாம். ஆனால்
நான் வந்து இப்ப ஏழு फ्लेவரோ செஞ்சு காமிக்கிறதுனால நான் உங்களுக்கு இந்த கொத்தமல்லிக்கு மேல இந்த வெங்காயம் தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் நீங்க இத பண்ணிட்டு ஒரு प्लेट போட்டு மூடி வச்சிருங்க அதே மாதிரி திரும்ப புதினா எடுத்து வச்சிருக்கேன் புதினாலயும் அதே மாதிரி ஒரு கரண்டி எடுத்து நல்லா அந்த புதினா இல மூடுற மாதிரி இந்த சூட்டோட எடுத்து போட்டு மூடிடுங்க இதே மாதிரி கருவேப்பிலைக்கும் நீங்க மூடிடுங்க அதே மாதிரி கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் கருவேப்பிலையை நல்ல நுனி கருவேப்பிலையை எடுத்து கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதுவும் அதே மாதிரி தான் ஒரு கரண்டி போட்டு மூடி ஓரமா வச்சிருங்க இந்த சூட்ல இருந்தாலே போதும் உங்களுக்கு கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை மூணுமே நீங்க வேகணும்ங்கற அவசியம் இல்ல இன்ன மிச்ச நாலு फ्लेவர் எப்படி அரைக்கிறதுன்னு சொல்றேன் பாப்போம் அது வரைக்கும் இது ஆறிட்டு இருக்கட்டும் பாருங்க இஞ்சி பூண்டு இந்தலாம் வெந்துட்டு இருக்கு இந்த அளவுக்கு நல்ல பூண்டு சாஃப்ட்டா வெந்ததுன்னா போதும் நீங்க ஆஃப் பண்ணி வெச்சிருங்க இஞ்சி பூண்டு ஆறட்டும் இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு நம்ம அதையும் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாருங்க பண்ணிக்கிட்டோம் இப்போ அதே மாதிரி எப்படி கொத்தமல்லி புதினா மேல எடுத்து வச்சோமோ அதே மாதிரி இதுக்குள்ள வெங்காயம் தக்காளி இது ஒரு फ्लेவர் அதே மாதிரி நம்ம பிரண்டை எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா பாருங்க பிரண்டையிலயும் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி எடுத்து வச்சிட்டோம் இப்போ நம்ம அஞ்சு फ्लेவர் குள்ளது நம்ம அந்த பவுல்ல எடுத்து வச்சிட்டோம் இன்னும் மிச்சம் உள்ள ரெண்டு फ्लेவர் எப்படி அரைக்கிறது நான் காமிக்கிறேன் பாப்போம் இப்போ மிக்ஸி ஜார்ல நம்ம தனியாவை வறுத்து எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதை சேர்த்து நம்ம மிக்ஸில வச்சு பொடி பண்ணிக்கலாம் பாருங்க இந்த பாருங்க இந்த அளவு நைஸா பொடியானவன நாம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா தக்காளி அத சேர்த்துக்கலாம் இல்ல வெங்காயம் தக்காளி சேர்த்துட்டோம் இந்த இந்த फ्लेவருக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மூடி நம்ம மிக்ஸில வச்சு அரைச்சுக்கலாம் फर्स्ट क्लास आना धनिया फ्लेवर ला ஒரு சட்னி ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்லா அரைச்சிருச்சு நம்ம இத எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்ப धनिया फ्लेवर ला நமக்கு ஒரு சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம அடுத்த சட்னி அரைக்கிறது பார்க்கலாம் இப்போ நம்ம அடுத்த फ्लेவர் எள்ளு வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு எள்ளுக்கு சமமான அளவுக்கு வறுத்து தோல் எடுத்த வேர்க்கடலை நம்ம ஃபர்ஸ்ட் வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சிருந்தோம் இல்லையா அந்த வெங்காயம் தக்காளி அதே மாதிரி இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு இத எல்லாத்தையும் போட்டு இதையும் நல்லா அரைச்சுக்கோங்க கொஞ்சமா தண்ணி சேர்த்து வாசனையே சூப்பரா இருக்கு பாருங்க நல்ல சூப்பரான வேர்க்கடலை எள்ளு வாசனையோட சூப்பரா ஒரு சட்னி ரெடி ஆயிடுச்சு உடம்புக்கு அவ்வளோ நல்லது வெள்ளை எள்ளு இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன फ्लेவராவும் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்தி டேஸ்டி எல்லாமே சூப்பரா இருக்கும்
ஃபர்ஸ்ட் கிளாஸாக ரெடி ஆகிடுச்சு. ரெண்டு வகையான சட்னி, நம்ம ஏற்கனவே அஞ்சு வகையான சட்னி நான் உங்களுக்கு அதாவது மேலே எடுத்து வெங்காயம் தக்காளி போட்டு வச்சுருக்கேன். அந்த அஞ்சுமே நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன், பாருங்கள். பாருங்கள், நான் ஏழு ஃப்ளேவர் சட்னியுமே அரைச்சிட்டேன். தனியா போட்டது, எல்லோ வேர்க்கடலையும் போட்டது, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பெரண்டை, இஞ்சி பூண்டு, மொத்தம் ஏழு ஃப்ளேவர்லேயுமே நான் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ தாளிப்போம். வாங்க, நான் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, அதில் கடுகு போடுறேன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சோடனே அதில் ரெண்டு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க வாசனைக்கு. கடுகு நல்லா பொரிஞ்சோடனே ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயில் கருவேப்பிலை போட்டிங்கனாலே நல்லா கருவேப்பிலை முறுமுறுன்னு ஆகிடும். நீங்கள் அப்படியே தாளிச்சிட்டு கொட்டிங்கன்னா நல்லா வாசனை கமகமான இருக்கும். நீங்கள் இன்றைக்கி அரைச்ச சட்னியில் பெரண்டை, இஞ்சி பூண்டு இது மூணு மட்டும்தான் நீங்கள் வதக்கி சேர்த்துருக்கீங்க ஃப்ளேவருக்காக. மற்றபடி கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாமே நம்ம பச்சை இலை தான் போட்டிருக்கோம். அப்போ தான் உங்களுக்கு அதோடைய வாசனை நல்லாயிருக்கும், அதோடைய சத்துக்களும் அப்படியே நமக்கு கிடைக்கும். மெயின் கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை இதில் எல்லாமே நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்குது, நம்மளுடைய இம்யூனிட்டி பவரை கூட்டிக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் பச்சையாகவே முடிஞ்ச வரைக்கும் சமைச்சு சாப்பிடுங்க. பாருங்கள், நான் தாளிச்சிட்டு எல்லாத்துலேயும் தாளிச்சதை சேர்த்துட்டேன். ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஏழு ஃப்ளேவரில் சட்னி ரெடி ஆகிடுச்சு. அது ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.